வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் துபாய் வ்ளாக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம டெசர்ட் சஃபாரிக்கு போயிட்டு இருக்கோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுக்கும் டெசர்ட் சஃபாரிக்கும் 1.5 hours வந்து ட்ராவல் டைம் ஆச்சு. இந்த கேப்பில் நான் நல்லா தூங்கியாச்சு. இந்த பாதி தூக்கத்துலேயே என்னை அப்படியே கொண்டு போய் ஒரு காருக்குள்ளே உட்கார வச்சிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் சீட் பெல்ட் போட சொன்னாங்க. ஆனால் வண்டியில் இருக்க எல்லாருமே போடணும். 7-seater கார், அது 7 members போட்டாகணும். அவ்வளோதாங்க. கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நம்ம ஊர் ரோட்லேயே என் தம்பி வண்டி ஓட்டினானா, ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது வண்டி 2 feet ஜம்ப் ஆகும். இந்த டெசர்ட்டில் 10 feet ஜம்ப் ஆகுது. இருந்தாலும் இந்த ரைடை வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நல்ல ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஆனால் வயசானவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்களுக்குலாம் அலௌடு இல்லை. அவங்களுக்கு இதே மாதிரி காரில் வந்து நார்மலாக கூட்டிகிட்டு போகிறாங்க, நார்மல் ஸ்பீடில் கூட்டிகிட்டு போகிறாங்க. நாங்கள் டெசர்ட்டில் ட்ராவல் பண்ண கார் பார்த்திங்களா, டொயோட்டா லேண்ட் க்ரூசர் 4X4 வண்டி. டெசர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வண்டியோட டயரில் இருக்க காற்றை இறக்கி விட்டுடுறாங்க. ஏர் வந்து 10-12% தான் ஏர் ப்ரெஷர் வைக்கிறாங்க. இந்தளவுக்கு ஏரை எடுத்து விட்டால் வண்டி வந்து மணலில் போகும்போது டயர் வந்து மணலில் பதியாது. டிரைவர் பார்த்திங்கன்னா நல்ல துபாய் காஸ்டியூமில் போட்டிருந்தாரு. இந்த டெசர்ட் டிரைவிங்க்கு சொல்லிட்டு தனியாக லைசன்ஸ் கொடுப்பாங்களாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ் தான் இருப்பாங்க. இங்கே குட்டி குட்டி டியூன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மணல் குன்றுகள்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே ஏறி இறங்கிறது தான் வந்து இந்த டெசர்ட் சஃபாரியோட ஃபன்னே. இந்த மாதிரி இந்த டியூன்ஸ் மேலே ஏறி இறங்கும்போது வண்டி 10 feet ஜம்ப் ஆகுது. வண்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங் போடுறாங்க. அதை வந்து நம்ம கேட்டுகிட்டே போகிறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கு. இந்த வீடியோவோட ஒரிஜினல் ஆடியோ வந்துட்டு நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா வண்டி போகிற ஸ்பீடுக்கு வந்து பயங்கரமாக கத்திட்டு இருந்தோம். அதை வந்துட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் பயந்து போயிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டிக்குள்ளே ஒரு சாங் போட்டிருந்தாங்க. அந்த சாங்கை நம்ம வீடியோவில் போட்டோன்னா வந்துட்டு காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வருது. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே கேமல் இருக்குது. வண்டி இந்த மாதிரி ஸ்பீடாக போகிறது வந்துட்டு நல்லா த்ரில்லாக இருந்தது. இந்த சினிமாலலாம் சேசிங் சீன் பார்க்குற மாதிரியே இருந்தது. இந்த மாதிரி வண்டி ஸ்பீடாக போயிட்டு ஜம்ப் ஆகும்போது நம்ம தலை வந்துட்டு காரோட ரூஃபில் வந்து இடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ரூஃபில் வந்துட்டு சேஃப்டி ப்ரொடெக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க, நம்ம தலை இடித்தாலும் நம்மளுக்கு வலிக்காத மாதிரி. வண்டி போகிற ஸ்பீடுக்கு வீடியோ எடுக்கவே முடியல, பார்த்தீங்கனாலே தெரியும். ஏன்னா கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. எல்லா காரும் லைனாக ஏறி இறங்குது பாருங்கள். எல்லா காருமே வந்துட்டு ஒரே ரூட்டில் தான் போகிறாங்க. இந்த டெசர்ட் சஃபாரி வந்துட்டு டோட்டலாக ஒரு 20 minutes இருந்தது. ஆனால் வந்துட்டு சீக்கிரமே முடிஞ்சிட்ட மாதிரி இருந்தது. இங்கே சுற்றி பார்த்தோன்னா கண்ணு கெட்டின தூரம் ஃபுல்லாகவே டெசர்ட் தான். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெசர்ட் நேராக பார்க்கும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஏன்னா நம்ம சினிமாவில் தான் பார்த்துருப்போம். இது வந்துட்டு இருக்கிறதுலையே வந்து பெரிய டியூன். இதை ஏறி இறங்கும் போது வந்து பயங்கர ஃபீலிங்காக இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து துபாய் வந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது. நம்ம வந்து கேம்ப் கிட்ட வந்துட்டோம். அவ்வளோதான், நம்மளை இங்கே ட்ராப் பண்ணிடுவாங்க. இங்கே ஒரு கேமல் ரைட் பண்ணிவிட்டு உள்ளே போக வேண்டியது தான் கேம்புக்குள்ளே. இந்த கேமல் ரைடு வந்து பேக்கேஜ்லேயே இருக்குது. ஸோ இது ஃப்ரீ தான். இது பக்கத்துலேயே வந்து ஹார்ஸ் ரைடும் இருந்தது. ஹார்ஸ் ரைடு வந்து 10 dirhams. டெசர்ட்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கேம்ப் இருக்குது டெசர்ட்குள்ளே. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர் வந்து சாண்ட் டியூன்ஸ்னு சொல்லுவாங்க. காற்றடிக்கும் போது இந்த மாதிரி தானாக உருவாகும். சுற்றி நம்ம கண்ணுக்கு தெரிகிற தூரம் ஃபுல்லாக டெசர்ட் தான் தெரியும். இப்போ ஈவினிங் 4:00 ஆகுது. ரொம்ப வெயில் தெரியல. மணல் வந்து லைட்டாக சூடாக இருக்குது. நைட்டு 8 o'clock நல்லா சில்லுன்னு இருந்தது மணல். இது ரொம்ப மைன்யூட் சாண்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம கால் வச்சோன்னா அப்படியே கால் நல்லா உள்ளே போகுது.
நம்ம பீச்சை விட ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த மணல். இந்த டெசர்ட் சஃபாரி பேக்கேஜில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வெளியவே கேமல் ரைடு முடிச்சுட்டு கேம்ப்குள்ளே உள்ளே வந்தோன்னா காஃபி, அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சாண்ட் போர்டிங் பண்ணிக்கலாம், ஒரு மேஜிக் ஷோ இருக்குது, ஒரு லைட் டான்ஸ் இருக்குது, ரெண்டு பெல்லி டான்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு ஃபயர் ஷோ இருக்குது. ஃபைனலாக வந்துட்டு பார்பிக்யூ டின்னர் இருக்குது. அதை முடித்தவுடனே அவங்களே இதே மாதிரி வண்டியில் கொண்டு போய் விட்டுடுறாங்க. ரிட்டன் வந்துட்டு நார்மலாக ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. நான் சொன்ன லிஸ்ட்டை தவிர மீது எல்லாத்துக்குமே காஸ்ட்டு. நம்ம இந்தியன் மணியில் 20 ருபீஸ்ன்னு சொல்கிறது இங்கே துபாயில் வந்து 1 ருபி, அதாவது 1 திராம்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஸ்மோக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவிலே நார்த் சைடில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. உள்ளே ஏதோ சம்திங் ஏதோ ஃப்ளேவர்லாம் போட்டு அதை ஸ்மோக் பண்ணுவாங்க. இது வந்துட்டு குவாட் பைக். இதுக்கு வந்து 15 மினிட்ஸ் டைம் தராங்க. பர் ஹெட்டு வந்து 2000 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுதான் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் தான் வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நடக்கும். அதை சுற்றி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேம்புக்குள்ளே வந்து நிறைய ஃபுட் கோர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய ஷாப்ஸும் இருக்குது ஷாப்பிங்க்காக. இங்கே கேம்ப் ஃபயர் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு சாண்ட் போர்டிங். இது வந்து ஸ்கேட்டிங் போர்டு மாதிரி இருக்குது. அதை வச்சுட்டு மேலேருந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணிவிட்டு கீழே இறங்கணும். சூப்பராக வந்துட்டாங்க. இந்த ஷாப்பில் நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் துபாய் ஷேக்கில் வந்து தலையில் போடுற மாதிரி இந்த கர்ச்சீஃப் மாதிரி இதையும் சேல் பண்ணுறாங்க. லேடிஸ்க்கு வந்து இந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க. இது வந்து 20 திராம்ஸ். இது வந்துட்டு துபாய் காஸ்ட்யூம் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கே அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இங்கே வந்து பேலஸ் டைப்பில் வந்து ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி காஸ்ட்யூம் போட்டு எடுக்கிறதுக்கு பர் பர்சனுக்கு வந்து 20 திராம்ஸ். நம்ம மொபைல்லே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அவங்களே ஃபோட்டோ எடுத்து தரணும்னா பர் பர்சனுக்கு வந்து 40 திராம்ஸ். இந்த மாதிரி கப்புள் ஃபோட்டோவாக எடுத்துக்கலாம். பர் பர்சனுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு நெருப்பில் சுட்ட சோளம். ஒரே ஒரு சோளத்தோட காஸ்ட் வந்து 10 திராம்ஸ்னு. நம்ம ஊர் காஸ்ட்டுக்கு வந்து 200 ருபீஸு. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நம்ம ஊரில் பீச்லலாம் வந்து 30-40 ருபீஸ்க்கே வந்துட்டு நல்லா கிடைக்கும். இது வந்துட்டு சாண்ட் ஆர்ட்டு. இந்த ஊரோட ஸ்பெஷல் இது. இந்த டெசர்ட்டில் கிடைக்கிற மண்ணில் கலர் பவுடரை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஆர்ட் எல்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நேம் கூட எழுதி கொடுக்குறாங்க. நம்ம கிஃப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இது வந்துட்டு 15 திராம்ஸ் சொன்னாங்க. பார்கெயின் பண்ணதுக்கப்புறம் 10 திராம்ஸ்க்கு கொடுத்தாங்க. இது ஓப்பனில் தான் இருக்கும். இதை நம்ம வந்து எந்த மாதிரி ஷேக் பண்ணாலும் இது வெளியே வராது. ஏன்னா இந்த சொல்யூஷனை வந்து உள்ளே அதில் மேலே ஊற்றிடுறதால அது வெளியே வராதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க ஸ்டாண்டர்ட் பண்ணுறாங்க. நேம் மட்டும் இந்த ஸ்கெட்ச் மாதிரி ஒன்று எழுதுகிறாங்க. மீதி ஃபுல்லாமே ஹார்ட்டு தான். இந்த மாதிரி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நல்லா சீல் பண்ணி சொல்யூஷன் போட்டு கொடுத்துட்றாங்க. இது துபாயோட நேஷ்னல் பேர்டு ஃபால்கன். இது கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு 10 திராம்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. டெசர்ட்டில் கொடுத்த வாட்டர் இது. நம்ம எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறாங்க. இன்னைக்கு பிளாக் இதோட முடியுது. நாளைக்கு பிளாகில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.